விரைவு செய்திகள். நாற்பத்தோராவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரகதி மைதானத்தில் வரும் 27ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு நடைபெறும் இந்த கண்காட்சியை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைக்கிறார். 29 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் பிரிட்டன் உள்ளிட்ட 12 வெளிநாடுகளும் கலந்து கொள்கின்றன. முதல் 5 நாட்களுக்கு வர்த்தகர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும். பின்னர் 19ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நறுமண திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் விரைவில் லாவெண்டர் மலர் சாகுபடி தொடங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். ராம்பன் மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், தோடா மாவட்டத்தில் லாவெண்டர் சாகுபடி சிறப்பாக மேற்கொள்ளப்படுவதை அடுத்து ராம்பன் மாவட்டத்திலும் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு மாற்று வாழ்வாதாரத்தை வழங்கும் என்று அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நாகாலாந்தில் அன்னாசி பழ உற்பத்தி விவசாயிகளுடன் மத்திய வேளாண் துறை செயலாளர் மனோஜ் அகுஜா கலந்துரையாடினார். வடகிழக்கு பிராந்தியங்களில் மத்திய வேளாண் துறை அமைச்சகத்தின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து வேளாண் துறை செயலாளர் ஆய்வு நடத்தி வருகிறார். வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள 8 மாநிலங்களின் உயரதிகாரிகளுடன் நாகாலாந்தில் ஆலோசனை நடத்திய அவர், அன்னாசி பழ உற்பத்தி விவசாயிகளை திமாபூர் மாவட்டத்தில் உள்ள மால்வம் என்ற கிராமத்தில் சந்தித்து அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்தார். வடகிழக்கு பருவமழை காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ளதால் வேளச்சேரி சுரங்கப்பாதையில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கனமழையால் தேங்கிய நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி தீவிரமாக ஈடுபட்டது. எனினும் வேளச்சேரி சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சேர்ந்துள்ளதால் வாகனங்கள் செல்லுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் எந்த பகுதியிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவில்லை என்று போக்குவரத்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது.